கௌரவ் பாரத் இந்த ட்ரெயின் விடுறது மூலமா நமக்கு என்ன நஷ்டம் நீங்க கேட்கலாம். கௌரவ் பாரத்ன்றது தனியாருக்கு விட போறாங்க, விட்டுட்டு இருக்காங்க. இப்போ நாம ரயில்வேல நமக்கு பாஸ் கொடுக்குறோம், அந்த பாஸ் அதில் அங்கே செல்லாது. அந்த பாஸில் நீங்கள் போகலன்னா நீங்களும் பப்ளிக் பேசஞ்சர் தானே. இதே வந்து கவர்மெண்ட் ரயில் விடும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு கிலோமீட்டர் கணக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறான். ஆனால் அவங்க தனியார் விடும்போது கிலோமீட்டர் கணக்கு கிடையாது, எல்லா ஃபெசிலிட்டிஸும் கணக்கு போட்டு அதில் கால்குலேஷன் பண்ணி அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறான். இந்த கௌரவ் பாரத் வரும்போது நான் பப்ளிக்கா உங்களுக்கு சொல்றேன், 100 ரூபாய் விற்கிற டிக்கெட்டு 500 ரூபாய் ஆகுது, 5 மடங்கு அதிகமாகுது. அப்போ ரயில்வேல நம்ம வேலை செய்தாலும் பாஸ் இல்லைன்னும் போது வி ஆர் ஆல்சோ கன்சிடர்ஸ் பப்ளிக், நாமளும் அந்த பப்ளிக்கில் சேர்ந்தவங்க தான். இப்போ மட்டும் நீங்க பாருங்க, மெட்ரோ ரயிலில் போகும்போது டிக்கெட் வாங்கி போறோம், நீங்களும் பப்ளிக் நானும் பப்ளிக், அதில் ரயில்வேக்கு கிடையாது கிடையாது. ஆனால் ரயில்வேக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரோ ரயில் நம்ம மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சேர்ற மெட்ரோ ரயில், அதுல நமக்கு அனுமதி இல்லை. அதே மாதிரி தான் இந்த கௌரவ் பாரத் அவனுக்கு நான் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம ரயில் கிட்டத்தட்ட நீங்க ரயில்வே ஆரம்பிச்சு 167 வருஷங்க, இந்த வருஷத்தோட 167 வருஷம் ரயில்வேனுடைய, நம்ம பிரிட்டிஷ் காலத்திலிருந்து ஆரம்பித்த ரயில்வேனுடைய ஆண்டு ஆயிருக்கீங்களா, வயசு 167 வயசு. இன்றைய வரைக்கும் இந்த 167 வருஷமாக ரயில்வே எப்படி தான் செய்துருக்கிறான், அகில இந்தியா முழுக்கும் புகழ்வாய்ந்த ரயில்வே நீங்கள் செய்து ஐசிஎஃப்பாகட்டும் கபுதளவாகட்டும் வேற எந்த இடத்துல இருந்தாலும் ரயில்வே எம்ப்ளாயிஸ் தான் செய்திருக்கான். இதுதான் வெளிநாடு கட்டுமதி பண்ணிக்குது, தனியாருக்கு கொடுக்கல. அந்த 167 வருஷமும் இந்த ரயில்வேனுடைய எம்ப்ளாயிஸ் தான் ரயில்வேக்கு உழைச்சிருக்கிறார். இந்த ரயில்வேக்கு உழைச்சி இந்த ரயில்வே உலக அளவில் பேர் எடுத்திருக்குது. அப்ப என்ன நெசசிட்டி தனியார் கொடுக்கணும்னு நீங்க சொல்லுங்க.